வணக்கம். என் தாயும் கிறிஸ்துவின் ஐயாவுக்கும் என் நண்பர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ஜோதிட மேரி அனைவர்களுக்கும் வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் முகநூல் நோயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இப்ப ஜோதிடத்துக்கு உள்ள போனோம். பாஸ்கரா அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் டி சூரியமூர்த்தி கேபி அண்ட் கேபி 55 வருஷம் தொடர்பு போன் 88 70 51 36 47 புதுவை. ஜோதிடத்தை பற்றி பேசப்போம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு பாடத்திட்டமாக கொடுக்க போறேன். இது வரைக்கும் நான் வந்து 170 வீடியோ போட்டிருக்கேன். அது பூரா வந்து தேதி இல்லை, தேதி இருக்கிறதெல்லாம் பொண்ணு திறமையாக காட்டிட்டேன். அது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும், அது புரியாமல் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வைங்க. சில எழுத்துக்கள் பிழையாகவும் இருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேலும் இப்போ நம்ம வந்து பாடத்திட்டம் கொடுக்க போகிறோம். இது வந்து பாடம், இது வந்து பஜார்கள். இது ஆரம்பத்தில் இருந்து இந்த ஜோதிடத்தை பார்க்கறதுக்கு உண்டான விதிமுறைகள், இந்த விதிமுறைகளை கூட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அந்த பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். அதிலிருந்து வரையில ஆரம்பம் வரிசையா இந்த வீடியோ வந்து பாடத்திட்டம் வந்துகிட்டே இருக்கும். முடியுமே சொல்லுவேன் நானே. பஞ்சபூதம் மொத்தம் 5, அது என்ன? நெருப்பு, பூமி, காற்று, நீர், ஆகாயம் பகுக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பு ராசி இருக்கிறது. மேகம், திம்மம், தனுசு நெருப்பு ராசியாக குறிச்சிருக்கிறார்கள். பூமி ராசி ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. கடகம், மிருச்சிக, மீனும் நீர் ராசியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 12 ராசியில் வந்துவிட்டன. மீதம் ஆகாயம்தான் இருக்கு, அது எங்கே அப்படின்னு பார்க்க போகுது. ஆகாயத்தில் நிமிந்து பார்த்தா 27 நட்சத்திரங்கள் தான் இருக்கிறது. 27 நட்சத்திரங்கள், நட்சத்திரம் இருக்கிறது, அது 27 பிரிவாக நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். 3 இயக்கங்கள், 3 இயக்கம் வந்து 3, அது என்ன? வளர்ச்சி, நிலையானது, நிலையற்றது. ஒன்று வளர்ந்துகிட்டே போடுது, ஒன்று ஸ்டெடியா இருக்கிறது, ஒன்று நிலையில்லாமல் போயிடுது. இந்த உலகம் 3 லைன்ல ஓடிக்கிட்டு இருக்கின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 லைன் 9 கிரகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா 9 கிரகத்துக்குதான் நமக்கு திசை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எத்தனை கிரகங்கள் கண்டுபிடிக்கலாம், இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. இருக்கிற திசைக்கு இந்த 9 கிரகத்தை நிறுத்தி போயிருக்கோம். 9 கிரகத்துக்கு 1 கிரகத்துக்கு 3 நட்சத்திரத்தை பகிர்ந்து 3 ஏக்கங்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்து நட்சத்திரம் 9 27 நட்சத்திரம் என்று பெயரிடப்பட்டது. எனவே அபிஷேக நட்சத்திரம் சொல்லுவாங்க, அது கணக்கில் வராது, வாய்ப்பு இல்லை. நட்சத்திரத்தில் இருந்துதான் எல்லாம் பூமிக்கு கிடைக்கும். 9 கிரகமும் அதன் அருகில் செல்லும் போது, அதுல போகல, அந்த நட்சத்திரத்துக்கு அருகில் செல்லும் போது அந்த கிரகம் இருக்கும் பாவம் எதுவோ அந்த பலனை வாங்கி கொள்கிறது. இதான் முறை. அதை சந்திரன் போகும்போது நமக்கு தசை குத்தி அந்தரம் சுற்றுமாக நடைபெறுகிறது. பன்னெண்டு வீட்டு அதிபதிகளும் கிரகம் நிறைய பொறுத்து பலன்கள் நடைபெறுகிறது. இதுதான் ரூல்.
இதுதான் முறையான ரூல். இது போல கரெக்டா மனசுல வச்சுக்கோங்க. இதான் ரூல், இதான் ஆரம்பம், இதான் பத்து பிகினிங். ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தினை பலனைத்தான் தரும், அது எந்த மாற்றமும் இல்லை. சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் வீட்டு பலனை தருவார். இந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரம்னா அது ஒரு கிரகமா இருக்கும், அதனால அந்த கிரகத்தின் பலனை எடுத்து கொடுத்துரும். சொந்த நட்சத்திர அவனே அந்த நட்சத்திரத்தில் நினைக்கான் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆதிபத்திய பலனை எடுத்து கொடுக்குறேன். அப்ப ஆதிபத்திய பலன், ஒவ்வொரு கிரகமும் தான் சொந்த நட்சத்திரத்தில் வரும்பொழுதுதான் அந்த பலனை தருகிறது. அழகி ராசி மண்டலம் இரு விரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. கும்பத்தில் இருந்து கடகம் வரை, கடகத்தில் இருந்து கும்பம் வரை சந்திரனுக்கு கட்டுப்பட்டு உள்ள நட்சத்திர ராசிகள். சிம்மம் முதல் மகரம் வரை இருக்கும் நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்கள் சூரியனுக்கு கட்டுப்பட்டவை என்று பிரிக்கப்பட்டு உள்ளது. ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய கிரகம், இந்த ரெண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் பொழுது செவ்வாய் இந்த லைன்ல இருந்தானா இந்த வீட்டு பலனை செய்யலாம், இந்த லைன்ல இருந்தானா இந்த வீட்டு பலனை செய்யலாம், சுக்கர இந்த லைன்ல இருந்தானா இந்த வீட்டு பலனை செய்யலாம், இந்த லைன்ல இருந்தானா இந்த வீட்டு பலனை செய்யலாம், புலன் வந்து இந்த வீட்டுல இல்லைன்னா இதுதான் செய்யலாம். இப்படி கிரகங்களை நீங்க பகுத்து விடணும். ரெண்டு ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொண்டு குழப்ப கூடாது. அதுதான் விதிமுறை. ரெண்டாவது, ஒன்னாவது வீடு எப்பயும் சுபத்தன்மையா, அது அசுபமா இருக்காது. ரெண்டாவது வீடு ஒன்னா வீட்டுக்கு ரெண்டாவது வீடு டெவலப்மெண்ட். ஒன்னாவது வீடு ஜாதகம்னா ரெண்டாவது வீடு வந்து பணம் இருந்துச்சுன்னா டெவலப் ஆயிருக்க. மூணாவது பின் பிறவிருச்சி அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகனுடைய விஷயத்துல மூணு இருக்கிறதுனால பின்பு இந்த ஒன்னாவிட்டு கபலா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நாலாவது குறுகிய கால துண்டிப்புன்னு எடுத்தான். இதெல்லாம் அந்த கிளைய நின்ற வீட்டில் நட்சத்திரத்துல இருந்து நம்ம பார்க்கணும். அஞ்சாவது சுபம் சீரா ஓடிட்டு இருக்கும். ஆறாவது பிற உதவி. ஏழாவது சம விளைவு. எட்டாவது எதிர்மறையான விளைவு. ஒன்பதாவது தலைமுறைக்கே சுகமா இருக்கும். பத்தாவது நீண்ட கால துண்டிப்பு. பதினோராவது முன் பெற வீழ்ச்சி. பன்னெண்டாவது பக்க விளைவு தலை. இதை மனசுல வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க உள்ள போகணும். இது இன்றைய கோச்சார், இன்றைய தேதி கோச்சார். இந்த முப்பாந்தேதி உள்ள கிரகின் நிலை சூரியன் குரு வீட்டில் உத்தராய நட்சத்திரம் நிற்கிறான், சந்திரன் சுக்கரன் வீட்டில் ரோஹிணியில் நிற்கிறான், செவ்வாய் சனி வீட்டில் சூரியனுடைய உத்தராய நட்சத்திரம் நிற்கிறான், புதன் சனி வீட்டில் சதய நட்சத்திரத்தில் நிற்கிறான், குரு சனி வீட்டில் உத்தராய நட்சத்திரத்தில் நிற்கிறான், சுக்கிரன் சுக்கரன் வீட்டில் காட்சி நட்சத்திரம் நிற்கிறான், சனி வீட்டில் உத்தராயணத்தில் நிற்கிறான், ராகு புதன் வீட்டில் அவன் சொந்த நட்சத்திரமாக ராகு நட்சத்திரத்தில் நிற்கிறான், கேது குரு வீட்டில் அவன் சொந்த நட்சத்திரமான கேது வீட்டிலே இருக்கான் அப்படின்னு இந்த நாலு குழுவில் இருக்கான் அமைப்பு. இது வந்து சூரியன் குரு சொல்லிதான் இங்கே சூரியன் நீங்கள் மீனத்தில் போடுறீங்க, சந்தேக ரிஷபத்தில் ரிஷபத்தில் போட்டிருக்கேன், செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கேன் மகரத்தில் போட்டிருக்கேன், புதன் வந்து கும்பத்தில் இருக்கேன் கும்பத்தில் போட்டிருக்கேன்,
குரு வந்து மகரத்தில் இருக்க மகரத்தில் போட்டிருக்கேன், சுக்கரன் வந்து ரிஷபத்தில் இருக்க சுக்கரன் ரிஷபத்தில் போட்டிருக்கேன், சனி வந்து மகரத்தில் இருக்க மகரத்தில் போட்டிருக்கேன், ராகு மிருதத்தில் இருக்க மிருதத்தில் போட்டிருக்கேன், கேது தரிசனத்தில் தரிசனம் போட்டேன், இங்கே இருக்க கிரகத்துக்கு டான்ஸாச்சு. சந்திரன் வந்து அடிக்கடி மாறின கிரகம், ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது புத்திகள் வரும், அப்போ ஒரு நட்சத்திரம் இன்னைக்கு நாலு முழுவதும் இருக்கும், அந்த ஒன்பது புரிக்கு டிவைட் பண்ணிக்கிட்டே ஓடியாரு. அது என்ன அப்படின்னா, காலையில சுக்கரனுடைய ரிஷபத்துல ரோகி நட்சத்திரத்துல சந்திரன் போய்கிட்டு இருக்கேன், அதுல புதன் புத்தியில போய்கிட்டு இருக்கேன், அது காலையில ஆறு மணிக்கு ஆரம்பம், அது சுக்கரன். அடுத்து கேளு புத்தியில பத்து மணி பதினொரு நிமிஷத்துக்கு சந்திரன் மாறிடுவேன், அடுத்து பதினொரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு சுக்கர புத்தியில மாறிடுவேன், அடுத்து நாலு மணிக்கு வந்து சூரிய புத்தியில மாறிடுவேன், அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு செவ்வாய் ஸ்டாரே மாறிடுறேன், மிருகசன நட்சத்திரத்துக்கு வந்துடுறேன், கண்ணு சுய புத்திக்கே வந்துடுறேன், ஆறு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு ராகு புத்திக்கு வந்துடுறேன், நைட்டு பத்து முப்பத்தஞ்சுக்கு குரு புத்தி வந்துடுறேன், நைட்டு ரெண்டு மணி மூணு நிமிஷத்துக்கு சனி புத்தி வந்தா சந்திரன் வந்து சப்ளார மாறினா ஸ்டாரே நீங்க மாறினேன். மனசுல வச்சுங்க, தெளிவா நான் பேசிக்கிட்டேன் ஒரு பாடல், இப்ப நம்ம உள்ள கட்டத்துக்கு போறோம். அடுத்த வீடியோ அவர் தொடரும்.